பசமா அந்த டிராவலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆகவே இந்த பஸ்ல வந்துட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் வந்துட்டு இருக்கும் போதும் சரி, நான் இங்கே தான் பக்கத்தில் முடிச்சது. மார்னிங் 8:30 அந்த டைமிங்ஸ் நான் காலேஜ் போக வேண்டியிருந்தோம். அந்த டைமுக்கு இந்த ரெகுலராக அந்த பஸ் தான் போயிட்டுருக்கேன். அது எப்படின்னா பஸ்ல டிரைவர் போகும்போது டிரைவருக்கு மட்டும் எல்லாமே ஒரு அனுமதி மாதிரி பழகிட்டாங்க. அதனாலேயே வேறு பஸ்ஸில் போகிறதுக்கு இதே பஸ் தான் ரெகுலராக ரெண்டாவது எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னா இந்த பஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுனால அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கோயம்புத்தூர் போகிறது இருந்தாலும் சீக்கிரமாக போயிட்டு அது டைமிங் இருக்கனால அதே பஸ் ரிட்டன் பிக்கப் பண்ணுறதுக்கு அதே பஸ்ஸை பிக்கப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்லிருக்கேன்னா இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவர் கண்ட்ராக்டர் எல்லாருமே வந்து ஒரு அனந்தம் மாரி பழகிறாங்க. அதுக்காகவே இதோட நாங்கள் மற்றவங்ககிட்ட போகிறோம். அண்ணன் மாதிரி பழகிறதுனால எதுனாலும் கொஞ்சம் இப்போ மேக்ஸிமம் வால்பார் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு பஸ்ஸுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருந்த ஒரு பஸ்ஸு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்க சமயம் இங்கே இவங்க வந்து அவங்களோட கைக்காக எப்படி சொல்கிறது அவங்க சேலரிலிருந்து ஒரு அமௌண்ட் போட்டு மண்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்களுக்கும் வந்து ஒரு ஜாலியாக ஃப்ரீடமாக பஸ்ஸில் போயிட்டு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் அப்புறம் மேக்ஸிமம் இந்த எலிபெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் யாருமே வீட்டுக்கு வந்து 6 o'clock மேலே வர மாட்டாங்க. இதில் வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வீட்டு பக்கமே இறக்கிட்டு போவாங்க. மற்ற மாதிரி விட்டாமல் பக்கம் போகிறாங்க. நான் எங்கே கேட்குறோமோ அந்த இடத்துல நிறுத்தி சப்போஸ் நான் ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் எல்லாத்தையும் இடப்பட்ட இடத்துல நிறுத்தினாலும் நிறுத்தி பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு வரும்போது வீட்டு பக்கமே இறக்கிட்டு போவாங்க. மற்ற மாதிரி விட்டாமல் பக்கம் போகிறாங்க. நான் எங்கே கேட்குறோமோ அந்த இடத்துல நிறுத்தி சப்போஸ் நான் ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் எல்லாத்தையும் இடப்பட்ட இடத்துல நிறுத்தினாலும் நிறுத்தி பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு டேக் கேர் பண்ணுற மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்படி பண்ணணும் பார்த்துக்கோங்களோ அந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு ஜாலியாக ஒரு யதார்த்தமாக பேசிட்டு இதனாலே இந்த பஸ்ஸில் போகணும்னு ஒரு தோணும். Right.